தொடர் கனமழை காரணமாக குன்னூர் மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் ஊட்டி மலை ரயில் பயணிகளுடன் நடுக்காட்டில் நின்றது இரண்டு நாட்களுக்கு மலை ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து தினமும் காலை ஏழு பத்து மணிக்கு ஊட்டிக்கும் மலை ரயில் புறப்பட்டு செல்லும் இதில் சுற்றுலா பயணிகள் பயணம் செய்கின்றனர் வியாழனன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு ஊட்டியிலிருந்து நூற்று நாற்பத்தி மூன்று பயணிகளுடன் மேட்டுப்பாளையத்திற்கு ரயில் புறப்பட்டு வந்தது குன்னூர் ரன்னிமேடு ஹில்குரோ அட்டர்லி ஆகிய பகுதிகளை கடந்து கல்லாறு நோக்கி மாலை ஐந்து முப்பது மணிக்கு வந்து கொண்டிருந்தது கல்லாறிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் மலை ரயில் பாதையில் பெரிய பாறையும் மண்ணும் சரிந்து கிடந்தது இதை பார்த்த எஞ்சின் டிரைவர் ரயிலை நடுக்காட்டில் நிறுத்தினார் அப்போது மலைப்பகுதியில் மழை பெய்து கொண்டிருந்தது பயணிகளை எப்படி கல்லாறு அழைத்துச் செல்வது என ரயில்வே ஊழியர்கள் ஆலோசனை நடத்தினர் அனைத்து பயணிகளையும் பத்திரமாக மாலை ஆறு மணிக்கு கல்லாறு சாலைக்கு அழைத்து வந்தனர் குழந்தைகளையும் பெட்டிகள் தூக்கி கொண்டு ரயில் பாதையில் பல்வேறு சிரமங்களுக்கு இடையே அனைவரும் வந்தனர் அங்கிருந்து பயணிகளை சிறப்பு பேருந்தில் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரயில்வே நிர்வாகம் அழைத்து வந்தது ரயில் பாதையில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு பெரிய அளவில் இருப்பதால் அதை அகற்ற இரண்டு நாட்கள் ஆகும் என்பதால் ரயில்வே நிர்வாகம் இரண்டு நாட்களுக்கு ஊட்டி மலை ரயிலை ரத்து செய்துள்ளது இத்தகவலை ரயில்வே நிலைய அதிகாரி தெரிவித்துள்ளாா்